வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு கருத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். பாஜகவோடு அதிமுகவை பொறுத்தவரையிலும் பாஜக அரசாங்கத்தை ஆதரிக்கவில்லை, எங்களுக்கு கூட்டும் அவர்களோடு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பாஜகவின் பிடியில் அதிமுக இருக்கிறது, பாஜக ஆட்டுவிக்கிறதெல்லாம் அதிமுக செய்கிறது என்கிற விமர்சனங்கள் மேலெழுந்து வரக்கூடிய ஒரு நேரத்தில் முதலமைச்சர் இந்த விளக்கத்தை தந்திருக்கிறார். ஏன் இந்த விளக்கம், எதற்காக இந்த விளக்கம் அதிமுக தரப்பில் சொல்லப்படுகிறது? இது ஒரு கட்சி, அது ஒரு கட்சி, ஏன் அந்த கட்சியோடு இந்த கட்சி இணைத்து பேசப்படுகிறது? முதலமைச்சருடைய விளக்கம் என்பது இந்த கேள்விகள் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியை வைத்து விடுமா? விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் திரு குமர குரு அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், திரு அஇஅதிமுகவின் திரு ஜவஹர் அலி அவர்கள், அரசியல் விமர்சகர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு சூர்யா சேவியர் அவர்கள், வணக்கம். முதல்ல அரங்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு கடைசியாக வெளியூரில் இருக்கிறவங்கள்ட்ட போனால் ரொம்ப தாமதம் ஆகிடுது, அதனால் அவருடைய கருத்திலேருந்தே வரேன். சூர்யா சேவியர், முதலமைச்சருடைய கருத்து அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அரசியல் ரீதியாக அதிமுக மீது முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? இந்த வந்து அப்படி முற்றுப்புள்ளி வச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த கருத்தும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்து அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதுவும் ஒரு பாஜகவினுடைய கருத்து தான். இவர்கள் வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஏன் இன்றைய சூழலில் இவர் இதை முன்வைக்கிறார் அப்படின்னு நான் என்ன கருதுறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அதிமுக என்ற ஒரு கட்சியை, அந்த கட்சியை கபலீகரம் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது என்ற பகிரங்கமான விமர்சனங்கள் பல்வேறு மட்டங்களில் இருக்கிறது. அதிமுக ஏன்னா திராவிடத்தை வீழ்த்துவோம்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதிமுக இன்றைக்கு தலைமை இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறது, அதை வீழ்த்துவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில் என்ன முடிவுக்கு வராங்கன்னு சொன்னால், அதிமுகவை பல்வேறு குழுக்களாக உடைக்கிறார்கள், அந்த உடைக்கும் பணியை செய்கிறார்கள். இது வந்து யாரோ ஒருத்தர் இல்லை, எல்லா பல்வேறு தளங்களிலும் விவாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கி இவர் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு தினகரன் அவர்களுடைய பின்னாடி ஒரு மிகப்பெரிய அளவிற்கான அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இன்றைக்கு திரள்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபி தான் அதிமுகவை கபலீகரம் செய்கிறது, சூறையாடுகிறது, அழிக்கிறது என்ற குரல் இன்றைக்கு அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரின் மனநிலையும் எழுந்திருக்கிறது. அதிமுகவை அழிக்க பிஜேபி முயற்சிக்கிறது, மத்திய அரசு தனது பலத்தை பயன்படுத்தி முயற்சிக்கிறார்கள். எனவே பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் தினகரனுக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் திரள்வதை இன்றைக்கு காண முடிகிறது. அதை தடுப்பதற்கான ஒரு சூழலில் தான் இன்றைக்கு இல்லை, எங்களுக்கும் பிஜேபிக்கு அதுக்கு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற திரு முதலமைச்சர் அவர்களுடைய கூற்று என்பது பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் கருதுறேன். ஏன்னா இன்றைக்கு மூன்று குழுவாக பிரித்தாங்க. சசிகலா அவர்களை சிறைச்சாலையில் வைத்ததும் கூட ஏதோ சட்ட நடவடிக்கை என்று தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் சட்ட நடவடிக்கையாக எங்களை போன்றவர்கள் பார்க்க முடியவில்லை. நீதிமன்றம் சொன்னதே அதற்கு நீங்க கட்சி இல்ல, உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு. நான் நீங்க சொல்றதுல இருந்து ரெண்டு மூன்று கேள்விகள் வருது. தலைமை இல்லாத கட்சியாக அதிமுக இருக்கின்றீங்க, அதை ஏற்க முடியாது. இரட்டை தலைமை அந்த கட்சிக்கு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் என்கிற ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த கட்சியை வழிநடத்துறாங்க. எனவே தலைமை இல்லாத கட்சி, தத்தளிக்கிற கட்சி அப்படின்ற எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்கன்ற ஒரு கேள்வி. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருந்தால் அந்த கட்சியோட எதிர்காலத்தில் பாஜக கூட்டு வைத்துக் கொள்ளலாம். அந்த கட்சியை கபலீகரம் செய்து அவர்களுக்கு என்ன ஆக போகிறது? டிடிவி தினகரன் பக்கத்தில் ஆள் போகிறதுனால பிஜேபிக்கு என்ன பலன்? ரெண்டாவது, உடைக்கிறார்கள்ன்றீங்க, இணைந்த பிரிந்த கட்சியை சேர்த்தது பாஜக. பிரதமர் சொல்லித்தான் நான் சேர்ந்தேன், நான் அமைச்சர் பதவி கூட வேண்டாம்னா இல்லை, நீங்கள் அமைச்சரவையில் சேர்ந்து பணியாற்றணும்னு சொன்னாரு, அதனால சேர்ந்தேன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லி அதிகாரபூர்வமாக ஊடகங்களில் வந்தது. சேர்த்தவங்களை பார்த்து உடைக்கிறவங்க அப்படின்னு எப்படி சொல்றீங்க? சேர்த்தவங்களை பார்த்து, ஆனா அவர் முதலமைச்சராக இருக்கிறார், எந்த சூழலில் அது நடக்கிறது அப்படின்னா, முதலமைச்சராக ஒன்றாக கூடி சசிகலாவை முதலமைச்சராக தேர்வு செய்கிறார்கள். அதில் கவர்னர் காலதாமதம் ஏன்? கவர்னர் அன்னைக்கே அவங்களை அழைச்சி முதலமைச்சராக ஆக்கியிருக்க வேண்டியதானே. எந்த சூழலில் இவர் வந்து தர்ம யுத்தத்தை தொடங்குகிறார்? தர்ம யுத்தம் தொடங்குகிறவர் வந்து எந்த சூழல்ல வந்து இணைகிறார்? அந்த கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விவகாரத்தில் பிரதமர் எப்படி தலையிடுகிறார்?
அவர் சொல்லிதான் நான் வந்து இந்த கட்சியில் சேர்ந்தேன்னா அவர்களுக்கு இவர்களுக்குமான என்ன ஏற்பாடு. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில் சொல்ல, இதில் இன்னொரு அரசியல் காரணங்களும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும், அதாவது பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 தலைவர்களை தவிர யாரை கேட்டாலும் பிஜேபிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ரஜினிகாந்த் சொல்கிறாரு பிஜேபிக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது, கமலஹாசன் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க பிஜேபிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளிய தெரியாதவங்க தலையாரி வீட்டில் போய் ஒளிஞ்ச கதை மாதிரி தான் இது இருக்கு. ஆக பிஜேபி தான் தமிழ்நாட்டில் கவர்னர் எப்படி போறாரு, கவர்னர் போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, யார் அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா, கவர்னருடைய ரோல் என்ன? அப்போ கவர்னர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறாங்க, என்ன தலைமை இருக்கு, ஓபிஎஸும் எடப்பாடி அவர்களும் கவர்னர் போன ஏற்பாட்டில் அரசாங்கத்தை நடத்துவதில் அவர் போய் ஊரில் சுற்றுப்பயணம் பண்ணுவது குறித்து இவர்கள் இவருடைய கருத்து என்ன? இவர்கள் ஆகர்ஷிக்கப்பட்ட தலைவர்கள் அல்ல, அதிமுகவினுடைய தொண்டர்களால் ஆகர்ஷிக்கப்பட்ட தலைவர்கள் அல்ல, ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் அல்ல, ஓபிஎஸும் எடப்பாடி அவர்களும். எனவே தான் அந்த கட்சி ஒரு ஒருங்கிணைந்த தலைமையாக இல்லாமல் இன்னைக்கு இருக்கு. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தனி, அடிமட்ட தொண்டர்கள் தனி, அடிமட்ட தொண்டர்கள் தங்கள் கட்சியை பிஜேபி சிதைக்கிறது என்ற நினைப்பு அந்த என்ற கருத்தில் இருக்கிறார்கள். பெரும்பாலான கருத்து அது, அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தினகரன் பின்னாடி திரள்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதிலிருந்துதான் அங்கே போகக்கூடிய ஒரு கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், அந்த நிறுத்தக்கூடிய ஏற்பாடாக இன்றைக்கு இவர் இதை சொல்கிறார். ஒன்று, நீங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து இருக்கு, அந்த கருத்தில் இவங்க தான் இணைச்சாங்க, அதிமுகவை இணைப்பதில் பிஜேபிக்கு என்ன அவ்வளவு அக்கறை, ஓபிஎஸும் எடப்பாடியும் பிரிஞ்சுக்கிட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு என்ன அக்கறை வேண்டி கிடக்குது, இவங்க விட்டுட்டு போகலாமே. ஆக அதெல்லாம் இல்லை, அந்த கட்சியை இவர்கள் இன்னைக்கு அதிமுகவுக்கு தலைமை தாங்குவது யாருன்னா மோடி தான் தலைமை தாங்குகிறார், தமிழகத்தில் மோடி தலைமை தாங்குகிறார். எனவே அந்த கட்சியில் நடக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களும், ஏன்னா பிஜேபியினுடைய தலைவர்கள் பேசக்கூடிய முழுவதும் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஏன் சொல்லணும், சம்மந்தம் இல்லாமல் வாண்டடாக போய் என் வண்டியில் ஏறணும். எனவே இவர்களுடைய கூற்றுகள் முழுவதும் மக்களை இன்னைக்கு வந்து அரசாங்கம் என்பது நடக்கிறதா என்ற கேள்வி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழ்நாட்டில் தமிழக மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் இன்னைக்கு பாஜக இயக்குகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு காரணம் அதிமுக தொண்டர்கள் அதை விரும்பல, அவர்கள் பக்கம் அவங்க வேற திசையில போறதுனால அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இது பாஜகவினுடைய ஏற்பாட்டில் தான் இந்த கருத்தையே கூட சொல்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த தினகரன் ஆதரவாளர் சேவியர் வந்து ஒரு கருத்து, தவறான ஒரு கருத்துக்களை பதிய வச்சுக்கிட்டே இருந்தார். இது கவர்னர் ஆய்வு செய்வதை எல்லாம் வந்து அவர் அதிகாரத்துக்குட்பட்டு அவர் ஆய்வு செய்வது ஒன்றே ஒன்று தான், தூய்மை இந்தியா திட்டத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த திட்டத்திற்கும் அவர் செல்வதும் இல்லை, செல்ல அனுமதிப்பதும் இல்லை. ரெண்டாவது, இந்த அரசாங்கத்தினுடைய மீது ஒரு களங்கத்தை கற்பிப்பதற்காக வந்து இன்றைக்கு எதிர்கட்சிகள் வந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அதாவது பிஜேபி அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது முதலமைச்சர் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். ஜெயலலிதா இருக்கும்போது அந்த கருத்தை சொல்லலை, பிஜேபி அரசு தான் இருந்தது, மோடி தான் இருந்தார், ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோடு தான் மோடி இருக்கும்போது கூட ஜெயலலிதாவை பார்த்து மோடியோட கைப்பாவையாக இருக்கிறார், பிஜேபியுடைய கைப்பாவையாக அதிமுக இருக்கிறது அப்படின்னு அந்த விமர்சனம் அப்போ வரல. ஆனால் இந்த விமர்சனம் இப்போ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுதான், அதாவது வந்து இன்றைக்கு ஏன் எழுதுன்னா, முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்துக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக தான் இருக்கணும். எந்த வகையில் பிஜேபி அரசாங்கத்தோடும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, எந்த வகையில் அவங்களோட கூட்டணி இருக்குது நான் கேட்குறேன். இன்றைக்கு கூட பாராளுமன்றத்தில் மத்திய அரசே மோடி அரசே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழக அரசே வஞ்சிக்காதே, இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மத்திய அரசே முலாயம் அரசே. முலாயம் சிங் கட்சி என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாமே பிஜேபியோட ஏற்பாடு, நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு வர தேவையில்லை, நாலு பேர் சத்தம் போட்டுட்டு இருங்க, நடுவு ஆளுக்கு வந்து நீங்க அமளியில் ஈடுபடுங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் எதுக்காக கொண்டு வராங்க? அது வந்து ஏற்கனவே அதிமுகவினுடைய கொள்கை, அந்த ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து கொடுக்கக்கூடாது, அந்தஸ்து கொடுத்துட்டா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் ஆந்திராவுக்கு சென்று போயிடும், அதனால வரியில் மிகப்பெரிய பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் நான் முடிச்சிடறேன். முடிச்சு அந்த அடிப்படை ஏற்கனவே அம்மா வந்து இருக்காங்க. ஆனா இவர்கள் வந்து அதை கொண்டு வருவது ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும், தோற்று போய் விடுவோம் என்ற அடிப்படை. ஆனா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்காக போராடியும் பொழுது
இதற்காக தெலுங்கு தேசமோ சமாஜ்வாதி ரெண்டு கேள்வி பாயிண்டடா கேட்கணும். ஒன்று, நீங்க நாடாளுமன்றத்தில் குழப்பம் ஏற்படுத்துவது அல்லது போராட்டம் நடத்தி சபையை முடக்கிறதன் மூலமாக வாரியத்தை அமைக்கிறதா தெரியல. இதுவரையில் நீங்க 11 நாள் முடங்கப்பட்டிருக்கிறது. அமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அமைக்கிறோம்னு சொல்லவே இல்லையா உங்களுக்கு? யாரும் அமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அமைக்கிறோம்னு உங்களுக்கு? சரி, ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு, அனைத்து கட்சி தலைவர்கள் வர்றாங்க, பாஜக எல்லா கட்சியும் கலந்துக்கிறாங்க, அதில் ஒரு தீர்மானம் போடுறாங்க, கூட்டாக போய் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து வலியுறுத்துவதுன்னு. இதுவரையிலும் நேரம் தரலிய ஒரு பிரதமர், அது ஒரு வார்த்தை எதிர்ப்பு வந்தது அப்போ முதலமைச்சர் இருந்து. சார், மாநிலத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுக்கிற நேரத்தில் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, அதை வெளியில சொல்ல மாட்டீங்களா? இல்ல, இன்றைக்கும் மத்திய அரசாங்கத்தின் மீதும் மோடி அவர்கள் மீதும் எங்களுடைய குற்றச்சாட்டுகளை அதிமுக சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அவர் சந்திக்காத உள்நோக்கம் கர்நாடகத்தினுடைய தேர்தலாக இருக்கணும், பல விஷயங்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் அவர் சொல்ல சந்திக்க மாட்டாரு முதலமைச்சர் சொன்னாரா? நான் லெட்டர் எழுதிட்டேன் திருப்பி திருப்பி. வந்து முதலமைச்சருக்கும் அரசுக்கும் தான் கடமை இருக்கு, பிரதமரை சந்திக்கிறதுக்கு அனைத்து கட்சி குழுவை அழைத்துட்டு போற கடமை முதலமைச்சரை சார்ந்தது. ஏன்னா ஒரு மனதா ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. நாங்கள் கேட்டோம், பலமுறை வலியுறுத்தினோம், எங்கள் செக்ரட்டரி நேரில் போனார், இந்த மினிஸ்டர் நேரில் போனார், பிரதமர் சந்திக்க நேரம் தந்தார் அல்லது தரவில்லை, இதை சொல்லணும்ல நீங்கள் நாட்டுக்கு? இல்லை, அவர் சந்திக்கவில்லை, விருப்பம் படவில்லை, அதனால தான் வந்து நீர்வழித்துறை அமைச்சர் சந்திக்கன்னு சொன்னாருங்கிறதுக்குன்னு முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாரு. பிரதமர் சந்திக்க மறுத்தாரா இல்லையா அதுக்கு வரவே இல்லையா யாரும்? இல்லை, அவர் அதாவது நான் சந்திக்க மாட்டேன் என்ற ஒரு பதிலே இல்லை. நான் இப்பொழுது தற்போது அவரை சந்திங்கன்னு சொன்னதுனால அவருடைய பதிலின் அடிப்படையில் முதலமைச்சர் சொன்னாரு. அவர்கள் சந்திப்பதற்கு சந்திக்காததுக்கு பல நோக்கங்கள் இருக்கலாம் சார். அரசாங்கத்துக்கு என்னோட கேள்வி வந்து 13 நாள் 30 நாள் 100 நாள் முடக்கினாலும் அவங்க அமைக்கல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை உங்க முடக்கம் மாற்றாது. சரி, நீங்க அமைக்க மாட்டீங்க, அதனால நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போனீங்களா? இன்றைக்கு நமது எம்ஜிஆர் பத்திரிகையிலே கடைசி வரியிலே ஒரு வார்த்தையும் இருக்கிறது, அது என்னுடைய கருத்தாக இல்ல, நமது எம்ஜிஆர் பத்திரிகையிலையும் இருக்கிறது. அப்படி தவறும் பட்சத்தில் நாங்களும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை, ஏன்னா மற்ற மாநிலத்திற்காக தப்பு இல்ல, அந்த கட்டுரை நானும் படித்தேன். மோடி அரசை பாஜக அரசை வீழ்த்துவது எங்க நோக்கம் இல்ல, மேலாண்மை வாரியத்தை அமைப்பது நோக்கம் இல்ல. அதே சமயம் நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்ற மாநிலங்கள் கொண்டு வருவதை விட நம்மளுடைய சூழ்நிலை ஏற்பட்டால் என்ற ஒரு கருத்தையும் அங்க பதிவு வச்சிருக்காங்க. சொல்லிடுறேன் சார், நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு வந்து பாராளுமன்றம் 13 நாள் நடக்கல, தம்பிதுரை இன்றைக்கு கூட சொல்லியிருக்காரு, அதாவது எந்த அலுவல்களையும் நடக்க விட மாட்டோம், அது வரைக்கும் மேலாண்மை வாரியம். இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க, எந்த வகையிலாவது மோடி அரசாங்கத்தோடு மிரட்டுறதுக்கு? நாங்க இந்த கவர்மெண்ட்டை கவுக்க கூட தயங்க மாட்டோம், உங்களால கவுக்க முடியாது. அந்த அரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, இருக்கிறதுன்னு தெரிஞ்சுதான் அதிமுக என்ன அந்த டிஆர்எஸ் கட்சியும் சரி அல்லது ஒய்எஸ்ஆர் கட்சியோ தெலுங்கு தேசமோ இந்த ஆட்சி கவிழாது பெரும்பான்மை இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதன் மூலமா ஒரு அரசியல் செய்தி அவங்க தர்றாங்க, அந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுக்கல சார். நமக்கு 29ஆம் தேதி வரைக்கும் நேரமும் காலமும் இருக்கு, அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை பதட்டப்பட்டு எடுத்து காரியத்தை கெடுத்து விட கூடாது. 21 அமைக்க மாட்டாங்களா? காரியம் கெட்டு போடுமா? இப்படி சொன்னீங்கன்னா தீர்மானம் கொண்டு வருவோம்னாலே அவர்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று எந்த வார்த்தையும் சொல்ல அமைப்போம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இல்ல, நான் உச்ச சொல்றீங்களா சார், 13 நாள் சபை நடக்கல, இல்ல பிரதமரோ நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ அதிமுக குழுவை கூப்பிட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை? காவிரி பிரச்சனை தானே சார், தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு, எங்க மேல நம்பிக்கை வைங்க, நாங்க அமைப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சிட போதே அப்படி சொன்னாங்களா? அதாவது வந்து காரியம் கெட்டு விட 20 காரியம் எப்படி சார் கேடும் சார்? நான் கேக்குறதுனால எப்படி சார் கோரிக்கை அழுத்தமா வைக்கும்போது காரியம் எப்படி சார் கேடும்? பாராளுமன்றத்தை நடத்த முடியாம ஒரு மிகப்பெரிய அழுத்தம், அதுவே டிராமாங்கற முலாயம் சிங் கட்சிக்காரரு, இதுவே டிராமா. டிராமானா இல்ல சார், அதாவது வந்து இவர் ராம் கோபால் யாதவ் அவர் எதுக்கு அப்படி சொல்றாரு? அவர் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் இது எது வரைக்கும் ஒரு முறையாவது வந்து குரல் கொடுத்திருக்கிறாரா? தெலுங்கு தேசம் சொல்லியிருக்காங்களா? அவங்க சுயநலத்துக்காக கொண்டு வராங்க சார், அதற்கு நாமும் இணைந்து போவதனுடைய அதனால என்ன இணைந்து போவாங்க? வேற கோரிக்கைக்கு கொண்டு வாங்க, வேற கோரிக்கை. அந்த தைரியம் இல்ல, அந்த அதை வந்து ஏற்கனவே இந்த கட்டுரையில இருக்கு. ஏற்கனவே இன்னொருத்தரும் சொல்றாரு, அதிமுகவோட கூட்டணியும் இல்லை, அவங்களோட ஆதரவும் இல்லைன்னா அப்ப எதிர்ப்பு இருக்கா? எதிர்நிலைக்கு போயிட்டீங்களா? இன்னும் ஃப்ரெண்ட்லி பார்ட்டியா இருக்கீங்களா? இன்றைக்கும் அதாவது ஆட்சிக்கு ஆட்சி ஒரு இணக்கமான சூழ்நிலையை தவிர ஆட்சியிலும் கூட்டணியிலே கட்சியிலும் கூட்டணியிலே என்பதுதான் ஒரு திரு ஹாரை ஆலோர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தெளிவை கொடுத்துட்டார். இதுவரையிலும் வந்து நீங்க அந்த கைப்பாவை இயக்குகிறதுன்றது சொல்லலாம். அவர் சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார், எங்களுக்கு கூட்டணி இல்லை, ஆதரிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றார். அதற்கு மேல
பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக வேற என்ன ஒரு மெசேஜை முதலமைச்சர் தர முடியும்? அவர் இந்த அதிமுக பாஜக உறவில் ஒரு முக்கியமான ஒரு கிளாரிட்டி அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு அதை ஃபேஸ் வேல்யூவில் எடுக்க முடியாதா? அதாவது சொல்லால் வெளிப்படுத்தியிருக்கிறாரே தவிர அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் பாரதிய ஜனதாவினுடைய தமிழ்நாடு கிளை போல செயல்படுகிறார்கள். அதில் வந்து நமக்கு வந்து அவ்வளவு சான்றுகள் இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரை, எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பாஜகவோடு எங்களுக்கு உறவும் இல்லை ஆதரவும் இல்லை என்று சொல்லுகிற இந்த நாள் வரை ஒரு வருடம் 3 மாதம் கடந்து விட்டது. என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். ஏதாவது ஒன்றை இவர்கள் மோடி அரசிடம் சாதித்து தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்களா? ஆதரவு இல்லைங்கிறார். ஜனாதிபதி தேர்தல், குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அத்தனையிலும் இவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். நிறைய விஷயங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். பல சட்டங்கள், மத்திய அரசு இயற்றிய பல சட்டங்களை வந்து நிறைவேற்றுவதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா உதய மின் திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த திட்டத்தை ஆதரிச்சதுனால தான் தமிழ்நாடு இழப்பை சந்திச்சுதுன்னு ஓபிஎஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்குது. இப்போ 30ஆம் தேதிக்குள்ளே அமைச்சிருவாங்க அப்படின்னு தோழர் சொல்கிறாரு. இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு? 30ஆம் தேதிக்குள்ளே அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன பண்ண போறீங்க? வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். என்ன பண்ண போறீங்க? அதுக்குள்ள சாத்தியம் இல்லைங்கிறார். 30ஆம் தேதிக்குள்ள சாத்தியம் இல்லைங்கிறார். விவாதம் என்ன கான்டெக்ஸ்ட்ல வருதுன்னா, காவேரி வாரியத்துக்கு இதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்போன்ற அளவுக்கான ஒரு நிலையை எடுக்கணும்னு சொல்லும் போது ஆந்திரா எடுக்கிற ஸ்டாண்டை நாங்கள் எடுக்கணும், எங்களோட எந்த பிரச்சனையிலும் ஆந்திரா உடன்படலை, ஆந்திர கட்சிகள் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வரல, அதில் போய் எங்களையும் சேர்த்துக்க சொல்கிறதுல என்ன அவசியம் இருக்குது? அவங்க பிரச்சனைக்கு நாம ஏன் போகணும்னு ஆளும் தரப்பு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? அதாவது ஆந்திரா தெலுங்கானா அவங்களுக்குள்ளே முரண்பாடு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து மத்திய அரசுக்கு எதிராக மாநில உரிமை பேசக்கூடிய அளவுக்கு பல மாநிலங்கள் முன் வந்திருக்கிறார்கள். இதற்கு வழிகாட்டியான மாநிலம் தமிழ்நாடு. மத்திய அரசிடம் வந்து மாநில உரிமைக்காக முழங்கணும், மாநில சுயாட்சிக்காக முழங்கணும்னு சொல்லி பேசிய மாநிலம் தமிழ்நாடு. அதை அன்னைக்கு புரியாத மாநிலங்கள் கூட இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு கூட்டணியில் இருந்தவர்களே வெளியேறி மாநில உரிமையை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, அவர்களோடு இணைந்து நமக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்காக அவங்க மேலே முறையிடுறாங்கன்னா, நம்ம பிரச்சனைக்காக மேலே முறையிடுறதுக்கான ஒரு கூட்டு சேருவதற்கான வாய்ப்பு தானே இது. ஏன் இதை இந்த மாநில அரசு பயன்படுத்தக்கூடாது? ஜெயலலிதா அவர்கள் எதிர்நிலை எடுத்து விலக்கு வாங்கினாங்க, உங்களால ஆதரிச்சு வாங்க முடியலையே, நீங்க தோத்துட்டு வந்திருக்கீங்க. தமிழ்நாடு இதுவரைக்கும் ஏதாவது மத்திய அரசு தோத்துருக்குதா? இந்தி திணிப்புல நம்ம தோத்தமா? ஜெயிச்சோம். 69 விழுக்காடு சட்டமாக்க நம்ம தோத்தமா? சுப்ரீம் கோர்ட் உத்தரவு 50 விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு கூட 69 விழுக்காடு சட்டமாக்கி வச்சிருக்கிறோம். ஜெயலலிதா தான் ஆக்குனாங்க. அப்ப எப்படி ஆக்குனாங்க? அப்ப திடமான முதலமைச்சர் இல்ல, திடமான தலைமை இல்ல, அதை ஒத்துக்குங்க, அதை ஒத்துக்குங்க. வரலாற்றிலேயே தமிழ்நாடு தோத்து போய் நிக்குதுன்னா நீட்டில் தோத்து போய் நிக்குது. இதுக்கு காரணம் யாரு? ஒரு ஆளுமையற்ற முதலமைச்சர், ஆளுமையற்ற தலைமை. அதாவது இந்த 1.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு இவங்க எதுவும் வாங்கிட்டு வரல, ஆனா தனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலையே மத்திய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கு. நீதிமன்ற முடிவு, அது உச்ச நீதிமன்றத்தின் முடிவு, அதுக்கு நம்ம நோக்கம் கற்பிக்க கூடாது. அதாவது வழக்கு என்னாச்சு? எதற்காக அவர் கைது செய்யப்பட்டாரு? அது எந்த நீதிமன்றம் சொல்லி அந்த கைது நடந்தது? அந்த கைது செய்யப்பட்டதனுடைய வரலாறு என்னாச்சு? இன்னைக்கு அதனுடைய தொடர்பு என்னாச்சு? சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு வரட்டும். அதுதான் நீதிமன்றம் எல்லாமே அரசியல் பழிவாங்கல் ரீதியாக நடந்த ஒரு விஷயம். அதாவது குருமூர்த்தி சொன்னார், அதன்படி எல்லாம் நடந்தது. இன்னைக்கு இவர்கள் இல்ல, நான் ஒன்னு சொல்றேன், அமைச்சராக இருக்கிறார் மாஃபா பாண்டியராஜன். என்ன சொல்றாரு? என்னுடைய குரு வந்து குருமூர்த்தி தான் சொல்றாரு. இப்ப குருமூர்த்தி யாரு? அவர் குருஜியின் தொண்டர். அவரு அப்ப அவருடைய அவர் எப்படி இவருக்கு குருவா இருக்க முடியும்? இவர் அதிமுக அதிமுக அமைச்சரா இருக்காரு, இவருக்கு எப்படி குருவா இருக்க முடியும்? அரசியல் ரீதியா மட்டும் ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக ஜெயக்குமார் வெளியே வந்து சொன்னாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? பிஜேபி என்ன சம்பந்தம்? ரத யாத்திரை ஏன் அனுமதிக்கிறீங்கன்னு கேட்டா, பிஜேபிக்காரங்க சொல்றாங்க மத அடிப்படையிலான ஊர்வலங்கள் வந்து நடக்கிறது தடுக்கிறாங்க. திருவாரூர் தேரோட்டம் நடக்கலையா? திருவண்ணாமலை தீவு நடக்கலையா?
மயிலாப்பூர்ல நடக்கலையா? எல்லாம் இயல்பா நடந்துட்டு இருக்கு. யாரு பேர் தடுக்கணும்னு சொன்னா? அப்ப இதை தடுக்கணும்னு சொல்றோம்னா எதுக்காக தடுக்கணும்னு சொல்றோம்? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கோயிலை கட்டணும்னு சொல்லி ஒரு ஊர்வலம் வருது. அப்ப அந்த இடத்துல கோயில் கட்டுறதுங்கிறது உங்களுக்கு உடன்பாடா? அதிமுக உடன்பாடா? அதுல அப்போ கோர்ட்ல கேஸ் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனைக்குரிய இதே ஒண்ணு இல்ல. ஒரு வேற ஒரு வழிபாட்டு தலத்தை இடிச்சுட்டு அந்த இடத்துல நாங்க மசூதியை கட்டுவோம் நாலு முஸ்லீம் கிளம்பினா அனுமதிப்பீங்களா? அப்ப நீங்க அதை தாண்டி அனுமதிக்கிறீங்கன்னா என்ன பொருள் அப்போ? அப்ப பாரதிய ஜனதாவினுடைய எண்ண போக்குக்கு ஏற்ப 144 தடையை போட்டு அந்த ஊர்வலத்தை நடத்துறீங்க. பிஜேபிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க மதுரையில் வந்த ஊர்வலத்தை காலையில் தொடங்கி வச்சிருக்காரு ஹெச் ராஜா, என்ன பதில் சொல்லுவீங்க? நான் ஒரே ஒரு இது சகோதரர் சொன்னதுக்கு அது ஆதரவான கருத்து, நானும் அதற்கு அதாவது. ஆனா வந்து 144 வந்து நீங்க கைது செய்யறீங்க, உடைக்க தூண்டிய ஹெச் ராஜாவை கைது செய்யல, அதுக்கு பதில் சொல்லுங்க. உடைக்க தூண்டியவர் யாரு? அந்த அந்த காரணம் சொன்னவர் யாரு? உங்களுடைய நியாயங்களுக்கு நான் சந்தேகத்தை கிளப்புது. தெலுங்கு தேசம் நாடு கூட்டணியில ஒரு சம்பவத்தை வச்சு இந்த அரசு பிஜேபி எப்படி நாங்க சொல்லல? ஒட்டுமொத்த காட்சிகளையும் தொகுத்து சொல்றோம், இது பிஜேபியினுடைய அரசு. இல்ல இல்ல, தெலுங்கு தேசம் 4 வருஷம் கூட்டணியில இருந்து வேண்டியதை அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய தேர்தலில் ஆந்திராவில பிஜேபிக்கு ஒரு ஆதரவான நிலை என்ற அடிப்படையில் இன்றைக்கு நிலை எடுத்திருக்காங்க. அவர்கள் வழக்கம் போல 4 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்று நிலை எடுப்பார்கள் அரசியல் நோக்கத்துக்காக. இரண்டாவது நீட்டை பத்தி சொன்னார். நீட் வந்து நீங்க எடுத்திருக்கிறது மாற்று நிலையா ஆதரவு நிலையா? ஏற்கனவே பிஜேபி ஆதரிச்சிட்டு இருந்தீங்களா, இப்ப ஆதரவு இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல ஏற்கனவே இருந்த ஆதரவு இல்லை, இப்போதும் ஆதரவு இல்லைன்ற நிலையா? என்றைக்குமே அம்மா வந்து மதவாத கட்சிகளுக்கு வந்து இடம் கொடுத்ததுல, குறிப்பாக பிஜேபி போன்ற கட்சிகளுடன் இணக்கமான சூழ்நிலையை கூட இல்லை. ஆனால் பிஜேபி பத்தி பேசுறோம். பிஜேபிக்காரர் ரொம்ப நேரமா அவருடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்து இருக்கட்டும், முதல்ல இருந்தே அவர் ஷானவாசன் நல்லா பேசக்கூடியவர். நம்ம பிஜேபின்னு வரும்போது அவரோட உக்கரம் எங்கிருந்து வருது பாருங்க. என்னெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. அவர் நண்பர் ஒருத்தர் பேசினாரு, சுரேஷ் சேவியர், எல்லாரும் வந்து பிஜேபி அகேன்ஸ்டா வரும்போது சுப்ரீம் கோர்ட் உள்ள வச்சதுக்கும் நாங்க தான் காரணம், சிறை தண்டனைக்கும் நாங்க தான் காரணம், தினகரன் அரெஸ்ட் பண்ணதுக்கு நாங்க தான் காரணம். அந்த அரெஸ்ட் என்ன ஆச்சு? ஏன் அந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அப்படி பேசுறாங்க? நியாயத்தை பேசதானே வந்திருக்கோம், இங்க நியாயத்தை பேசதானே வந்திருக்கோம். நீதிமன்றத்தின் தீர்ப்புக்குள்ள போக வேண்டாம். எடப்பாடி அரசுக்கு வருவோம், வருவோம். அவங்க அடிக்கிற கமெண்ட் அப்படியே விட்டுருந்தாங்க, இப்ப எடப்பாடி தான் வரணும். மத்திய அரசு தலையிடுன்றாரு, அதை கொஞ்சமா ஏத்துக்கிறோமா? மூணு நீதிபதி என்ன சொன்னாங்க? இங்க தீபக் மிஸ்ரா தலையீடு அதிகமா இருக்குன்றாரு மத்திய அரசுங்கிறாரு, நம்ம விட்டுறோம்ன்றீங்க, விட்டுருவோம். என்ன சொல்லுங்க, என்ன வேணும்? இல்ல இல்ல, இப்ப சிபிஐ பதிவு செய்த டேப்பை வெளியிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட விருப்பம். நீதிபதி சந்திர கூட ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தவர் கவர்னர் போஸ்ட் வரலாமா? ஜனாதிபதிக்கே பதவி பிரமாணம் பண்ணி வச்ச சிஜேஐ
இந்த போஸ்ட்டுக்கு வரலாமான்னு விமர்சனம் எல்லாம் முன் வச்சாங்க. பட் ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சட்ட தடை எதுவும் இல்ல. போஸ்ட் ஏன் பாரதிய அரசாங்கம், அது அரசாங்கத்தோட முடிவு. காரணம் ஒவ்வொரு அரசியலுக்கு காரணம் சொல்ல முடியுமா? அதுக்கு அரசியல் நோக்கம் இல்லையா? ஒவ்வொரு முடிவுக்கும் காரணம் சொல்ல முடியாது. எல்லாமே முழுக்க முழுக்க எது செஞ்சாலும் பிஜேபி தவறுன்னு பேசும்போது இப்படிதான் விவாதம் போவோம். உங்க சுற்றுல பேசுங்க. மூன்று நீதிபதிகள் விவகாரத்தில் அந்த மூன்று நீதிபதிகளும் மத்திய அரசை நேரடியாக அந்த பிரஸ் மீட்ல எதுவும் சொல்லல. அது வந்து குறிப்புல பதிவான ஒன்று. அது எப்படி சொல்லுவாங்க வெளியே? அவங்க சொல்லல. சொன்ன வெளியில சரசியல நம்ம தான பேசணும். அரசியல நம்ம தான பேசணும். நம்ம அடுத்து நல்லா பேசக்கூடியவர் கரெக்டா பேசுவார். நீங்க எப்படி தடுமாறற பாருங்க. என்ன பிஜேபி, என்ன பிஜேபி தான் பேசுற, என்ன பேசணும்னு தெரியாம அரசியல தான் பேசுறோம். சரி, சப்ஜெக்ட் குரு எடப்பாடி இந்த ஒரு தெளிவான கருத்தை சொல்லி இருக்கிறார். ஏன் பிஜேபியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை, உறவு இல்லை, அல்லது ஆதரவு இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். பிஜேபியோட சேர்ந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் அரசியல் ரீதியாக நஷ்டம் அது அப்படின்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டாரா? இதுதாங்க நாங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். பிஜேபிக்கும் காங்கிரஸ் அதிமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க ஒரு மாநில அரசு, நாங்க ஒரு மத்திய அரசுன்னோம். நீங்களா எல்லா அரசு வந்து இல்லை, இதை கைப்பாவை அரசு, இந்த அரசு, அந்த அரசு, நீங்களே சொல்லி அவர் கேள்வி மேல கேள்வி கேட்டு நீங்க கைப்பாவையான்னு கேட்கும் போது ஒருத்தர் வெகுண்டு எழுது எங்களுக்கு கூட்டணியும் இல்லை அதுவும் இல்லைன்னா அதுக்கு நாங்க தான் காரணமான. இது சாதாரணமா நடக்கிறது எப்பவும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் எனக்கு இல்லை. ஆர்கே நகர் தேர்தல் வரையிலும் நீங்களும் அப்படி சொல்லல, அவங்களும் அப்படி சொல்லல. ஆர்கே நகர் தேர்தல் முடிவுக்கு பிறகு பிஜேபியோட எங்களுக்கு உறவு இல்லை அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டத்துக்கு அதிமுக நான் இல்லை சட்டசபையில் இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் தானா எந்திரிச்சு நின்று திடீர்னு வந்து இல்லை இல்லை யாதொரு கிடையாது நாங்கள் சொல்லலை. திரும்ப திரும்ப இது கைப்பாவை அரசு, இது வந்து இந்த அரசு, அவங்க சொல்ற கேட்கிற அரசு, சொர்ண ஏற்ற அரசு, சூடு சொர்ண ஏற்ற அரசுன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒருத்தர் அடுத்தது என்ன சொல்லுவாங்க? நீங்க சும்மா சும்மா அப்படி சொல்லாதீங்க, நாங்கள் எந்த உறவும் கிடையாது, கூட்டணியும் கிடையாதுங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்னொன்னா போயிட்டு இருந்தேன். அர்த்தம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்றது சாதாரண ஒரு மாநில கட்சி. நாங்கள் ஒரு நட்புறவோட இருக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். அதுக்கு ஆதரவு எதிர்ப்பு அதெல்லாம் இல்லை. இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ன்றது திருப்பி திருப்பி லல்லு சொல்கிறாரு, அகிலேஷ் யாதவ் சொல்கிறான்னு சொல்லாதீங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அதிமுக எதிர்க்கிறதுக்கு 11 நாள் 12 நாளாக எதிர்க்கிறது. இதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல, ஏன்னா எங்களை குற்றம் சாட்டுறீங்க. நாங்கள் அதிமுகவை தூண்டி விட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நிறுத்தணும்னு இல்லை. இன்னைக்கு நிறுத்தினாலும் 30 நாள் பொறுத்தாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும், அது யாரால் நிறுத்த முடியாது, வந்து தோக்கம். ஆனா இவங்க 11 நாளா செஞ்சிட்டு இருக்கவங்களை போயிட்டு 3 நாளா கொண்டு வந்த நோக்கம் எடுக்கலாமே. இப்ப இதே மாதிரி அமளி நடக்குது. அமளிக்கு இடையில நாடாளுமன்றத்துல பட்ஜெட் நிறைவேறுது. பட்ஜெட்டை வந்து நிறைவேறியதாக அறிவிக்கிறாங்க. நிறைய சட்ட திருத்தங்கள் அதுல வருது, அதுவும் நிறைவேறியதாக. இந்த அமளிக்கு மத்தியில விவாதமே இல்லாம பட்ஜெட்டை நிறைவேற்றினதா ஸ்பீக்கர் அறிவிக்கிறாரு. இவங்க வந்து இப்ப அமளி பண்றீங்களா? நீங்க உங்களை வெளியேற்றிட்டு நான் வந்து முக்கியமான ஒரு தீர்மானம் விரும்பினா செய்வேன் அப்படின்ற கட்டத்துக்கு போகலாம். அப்படி போனீங்கன்னா தெலுங்கு தேசம் என்ன சொல்லணும்னா, வேணுன்ட்டு எங்களோட எதிர்ப்பு ஓட்டு, எங்களுக்கு ஆதரவான பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை அப்படியே தூக்கி வெளியில போட்டு அழகா எங்களை வெளியில் அனுப்புறதுக்காக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை. எல்லாருக்குமே தெரியும் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஜெயிக்காது அப்படின்றது எல்லாரும் கொண்டு வரவங்களுக்கே தெரியும். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது. அதுக்கு மேல எனக்கு அதிமுகவோட நிலைப்பாட்டிலே எங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்கு. அவங்க அங்க வந்து கேரோ பண்றாங்க, இங்க எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு 29 வரைக்கும் டைம் இருக்கு, பொறுமையா இருப்போம். 29 வரைக்கும் டைம் இருக்கு, பொறுமையா இருக்கணும்ங்கற அதே ஸ்டாண்டர்ட் தான் அங்க வரணும் பார்லிமெண்ட்ல. ஒருவன் வெற்றி பெறுவன் என்ற நம்பிக்கை இருந்தா கூட அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாலும் வெற்றி பெற முடியும், பிணக்கு வெளியில வந்துட்டு இருக்கு பாக்குறதா, இல்ல யதார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு பாக்குறதா, இல்ல அரசியல் சாதுரியம் அப்படின்னு இதை சொல்றதா, இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து இன்றைக்கி வந்து ஆர்கே நகர் ஒரு டெஸ்ட்டாக எடுக்க முடியாது. என்னால் ஒரு இதை பார்த்தா கூட 3 ஃபோல்ட்ஸு, ஏடிஎம்கே, டிஎம்கே, டிடிவி, தினகரன். இதில் வந்து தினகரனுக்கு வந்து
பிஜேபி எதுக்கிறது கம்பல்ஷன், சாய்ஸ் இல்லை கம்பல்ஷன், தெரியும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கம்பல்ஷன் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத கவனித்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தினகரனுக்கு அது கம்பல்ஷன், ஸ்டாலினுக்கு சாய்ஸ். அந்த சாய்ஸை வந்து ஸ்டாலின் வந்து ஆர்கே நகரில் வாக்குகள் குறைஞ்சதுனால பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் அவர் எதிர்க்கிறாரு. பல வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு அதில் எந்தெந்த இடத்துல அதில் எதுக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எதுக்கிறாரு. மேலும் ஸ்டாலினை வந்து முதலமைச்சர்னு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டார். காங்கிரஸ் சோனியா காந்தியோட கூட்டத்துக்கு திமுக பிரதிநிதியாக கலிமொழி கலந்துக்கிறாங்க. ஸோ திமுக அங்கே காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் திமுகவோடு மிக நெருக்கமாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக வந்து அப்படி ஒன்று செட்டாகி நிற்கும்போது ஜெயலலிதா வந்து தனிச்சு நின்று தாக்குப்பிடிக்க முடிஞ்சது. இன்றைக்கி திமுக அண்ணா திமுகவிலே ஒரு கிளிவேஜ் வந்த இதில் ஒரு பிஜேபி ஆப்ஷனை வச்சுட்டு இருக்கிறது வந்து ஏடிஎம்கே தங்களுக்கு வந்து எடப்பாடியும் பன்னீர்செல்வம் தங்களுக்கு சாதகமான இதாக தான் எடுக்கிறாங்க. ஆப்ஷனை வச்சுட்டு இருக்க சாதகமானுங்க. அனதர் பாயிண்ட் வந்து இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டுக்கோட சர்வைவல் பொலிட்டிக்ஸில் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆபத்து வரணும்னா ஸ்டாலின் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். அவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர் விரும்பும் போது தான் அவர் கொண்டு வருவார். தினகரனுக்கு விருப்பத்துக்கோ டாக்டர் ராமதாஸுக்கு விருப்பத்துக்கோ இன்னொருத்தர் விருப்பத்துக்கோ அவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர மாட்டார். அவர் கொண்டு வந்தால் ஜெயிக்கணும், இல்லாட்டினா கொண்டு வரது பலன் இல்லை. எஸ் நிச்சயமாக அவருக்கு எப்போ அதில் வருதோ அந்த என்ன நம்பிக்கை வருதோ அப்போ தான் கொண்டு வருவார். நிச்சயமாக அவருக்கு என்றைக்கு கண்டிஷன் டைம் வருதோ லாபம் வருமோ அன்னைக்கு தான் கொண்டு வர. ஸோ ஸ்டாலினால் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தினகரன் வந்து மூணு மாதத்தில் கவிழுது பொங்கலுக்கு கவிழுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு ஒரு தொண்டர்களை திரட்ட முடியுமே தவிர அவரால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட முடியாது. ஸோ அந்த அரசுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னா மத்திய அரசோட சில முடிவால் வரலாங்கிற ஒரு தன்மையே இருக்குது. ஸோ இந்த இதில் இந்த இதுக்காக சர்வேல் பொலிட்டிக்ஸுக்கு அரசை காப்பாற்றுறதுக்கு மத்திய அரசோட ஒரு அனுசரணையாக போக வேண்டியிருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான ஒரு கூட்டணி ஒரு வேளையில் வந்தாலும் ஏடிஎம்கே ஆப்ஷன் தேவைப்படுது. ஆனால் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து ஒரு பெரிய பிளாக். அவங்க வந்து 2006 எலெக்ஷன்லலாம் திமுக ஆட்சிக்கு வர்றது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸோட ஒரு ஓட்டிங் பேட்டர்னில் தான் அவங்க வந்து ஜெயித்தாங்க. இந்துக்கள் மத்தியில் ஜெயலலிதாவுக்கு தான் அதிக ஓட்டு இருந்தது. ஸோ இந்த பிளாக்கை பயக்கிறது வந்து ஒரு வாக்கு வங்கி ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே வாக்கு வங்கியில் ஜெயலலிதாட்டு இருந்த வாக்கு வங்கியில் ஒரு சரிவு இருக்குது. ஸோ அந்த சரிவையும் சரி கட்டணும், இதையும் பேலன்ஸ் பண்ணி அரசியல் பண்ணணும், அதிகாரத்தையும் காப்பாற்றணும். அதிகாரம் தான் முக்கியம். நீங்கள் வந்து அரசியலுங்கிறது வந்து அக்குமுலேட்டிங் பவர் தான் மெயின். ஆக வந்து அதிகாரத்தையும் காப்பாற்றணும், வாக்கு வங்கி சரிவையும் இல்லை. இது வந்து ஃபேஸ் வேல்யூவில் முதலமைச்சர் சொல்கிறாரு, அத்தி பிஜேபியோட எங்களுக்கு கூட்டணியும் கிடையாது, நாங்கள் பிஜேபியை ஆதரிக்கவும் இல்லைன்றாரு. நிச்சயமாக வந்து பிஜேபி ஆப்ஷன் அவர் க்ளோஸ் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூட்டி வழங்குறதுக்கு வந்து மோடியை தான் அவங்க கூட்டிகிட்டு வந்து பண்ணுறாங்கும் போது வந்து எங்களுக்கு உங்கள் ஆப்ஷன் இருக்குங்கிறத சொல்லத்தான் செய்கிறாங்க. பிஜேபியும் வந்து ஏடிஎம்கே ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாப்புல. ஸோ இன்னைக்கு தேர்தல் கூட்டணி முடிவுங்கிறதெல்லாம் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு திமுக என்ன நிலைப்பாடு எடுக்குது, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன எடுக்குது பேசுறதுன்றது ஒரு சும்மா பேசுறதுன்ற கணக்கு. இப்போ நிலைமையில் இவங்க கவர்மெண்டோட ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒரு மேக்சிமம் வந்து த்ரெட்டாக வரலாம். வேற யாருமே த்ரெட் இல்லை மோடியை தவிர. இந்த கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி வேறு யாருமே த்ரெட் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல தவறு இல்லை. இன்னும் சொல்லி போனீங்கன்னா ஜெயலலிதாவும் இதே ஸ்டாண்ட் தான் எடுத்தாங்க. ஆளுநர் நவாஸ் வந்து ஜெயலலிதாவோட ரொம்ப போல்டுனாரு. அவரு இன்னொரு தருணத்தில் பேசுறேன், இதை மட்டும் சென்னை மேனி வித்யாசாகர் ராவ் முன்னாடி ஆப்சிக்யூஸா பிஹேவ் பண்ணது யாருங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் வந்து தெளிவாக சொன்னாரு, இது வந்து திராவிட கட்சிகள் மட்டுமே இந்த இந்த மாநிலத்தை ஆள முடியும், திராவிட கட்சியினால் தான் இந்த மாநிலம் பல மாநிலங்களை விட மிகப்பெரிய அளவில் உயர்ந்து போயிருக்கு. அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவியை கொடுக்காம இருப்பதற்கு கண்டனத்தையும் தெரிவிச்சாரு. அதனால அவர் எந்த வகையிலையும் உரிமைகளை விட்டு கொடுத்ததும் இல்லை, கேட்டும் பெறுவோம் தட்டியும் பெறுவோம் என்ற அடிப்படையில் தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. சூர்யா சேவியர், நீங்க வந்து சொல்லக்கூடிய கருத்தை அதிமுகவும் மற்றவர்களும் நிராகரிக்கிறாங்க. அரசுக்கு வந்து ஒரு அரசுகளுக்கு மத்தியில் தான் ஒரு இணக்கமான உறவு இருக்கே தவிர கட்சி அப்படின்ற முறையில் எதிர்நிலை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம், அதில் சமரசம் செய்து கொள்ளவில்லை அப்படின்னு அதிமுக சொல்லுது. பாஜக சொல்லக்கூடிய கருத்தும் அதே கருத்து தான். உங்கள் கருத்து சார் இதில் வந்து சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, கேட்கறது சொல்லுங்க. அதாவது அதிமுக இன்றைக்கு இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவிற்கு
அதிமுகவிற்குள்ளும் மிக செல்வாக்கும் கிடையாது, மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கிடையாது. இதை வந்து நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிறோம். இவர்கள் என்னமோ மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது. ஜெயலலிதா போன்ற ஒரு மாஸ் லீடர்கள் கிடையாது. இவர்கள் வந்து அவர்கள் மறைவிற்கு பின்னாடி இந்த கட்சியை இவர்களை வச்சு நடத்துகிற ஒரு ஏற்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய கோளாறுகள் இருக்குது. அந்த இடத்துல இருந்து பிஜேபி தன்னை தப்பித்து கொள்ள வைக்கக்கூடிய ஏற்பாடு தான் எடப்பாடியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த 1.5 வருஷங்களில் செல்வாக்கு கூடியிருக்கா, இல்லை இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்கள் இருவர் மீது அதிமுக தொண்டர்களுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு கூடியிருக்கா, இதெல்லாம் நடைமுறையில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே அதிலிருந்து பிஜேபி தான் இந்த அரசாங்கத்தை வழி நடத்துகிறது என்பதிலிருந்து பிஜேபி தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு தப்பித்துக் கொள்வதற்கான ஏற்பாடு தான் எடப்பாடியுடைய ஸ்டேட்மெண்ட் என்று தான் நான் பார்க்குறேன். அப்படித்தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஏன்னா பிஜேபியினுடைய தலைவர்கள் இப்போ உதாரணத்துக்கு சகோதரர் ஆளுர் சானவாஸ் சொன்னார், நீங்கள் வந்து இந்த 1.5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு பதட்டத்திற்குரிய பேச்சை, அமைதியை சீர்குலைக்கக்கூடிய பேச்சை பேசி கொண்டிருப்பவர் எச் ராஜா அவர்கள், அவர் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்கா? சும்மா நோட்டீஸ் கொடுத்தவங்க, மெரினா பீச்சில் போய் மெழுகுவத்தி ஏற்றினவங்கலாம் குண்டராக்டில் உள்ளே போவாங்க, இவர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார், புதுக்கோட்டையில் பெரியார் சிலையினுடைய தலையை வெட்டி எடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு சீர்கேட்டை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் மீது ஏதாவது குறைந்தபட்ச விமர்சனங்கள் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஓபிஎஸ்ஸும் எடப்பாடியும் அப்படி ஏதாவது விமர்சித்தாங்களா? அட்மினை கண்டிக்கிறாங்க. எச் ராஜா அவர்களுடைய அட்மின் செஞ்சது தப்புன்னு எடப்பாடி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதெல்லாம் எந்த வகையில் ஏற்பாடு? அப்போ இவர்கள் வந்து உண்மையிலேயே பிஜேபிக்கு ஒரு வலுவான போட்டியை கொடுப்பவர்கள், அரசாங்கத்தை எதிர்த்து மக்களுக்கு நல்லதை வாங்கி கொடுப்பவர்கள் என்று எந்த கணக்கில் எடுத்துக்கிற முடியும்? எனவே இவர்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் அல்ல. நான் முன்னாடி பேசும்போது ஒரு நண்பர் சொன்னார், நான் தினகரன் ஆதரவாளரும் கிடையாது, அதிமுக வெறும் பணம் பெற்று வாங்கிய ஓட்டு சொல்லாதீங்க. பிஜேபிக்கு எதிரான ஓட்டு 1111 ஓட்டு பிஜேபி எப்படி வாங்குச்சு? ஐயாயிரம் மத்தியில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி 10,000 ஓட்டு கூட வாங்க முடியல, 1100 ஓட்டு வாங்குறாங்க. தினகரன் தினகரன் வெறும் காசு கொடுத்து மட்டும் வெற்றி பெற்றார் என்று எங்களால் கணிக்க முடியாது. அது பிஜேபிக்கு எதிராக 4 ஆண்டு காலங்களில் மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாட்டுக்கு எதிராக நன்றி திரு குரு. அரசியல் விமர்சகர் எப்படி வந்து முதல்ல இருந்து பிஜேபி சரியில்லைன்னாரு, இப்ப சொல்ற 4 வருஷம் பிஜேபி ஆட்சியினால தான் ஆர்கே நகர்ல வந்துச்சான், டிடிவி தினகரனுக்கு உணர்ந்த வீட்டு கூட இங்கிருந்து மேலே இதுக்கு எதிர்ப்பு தானா, இதெல்லாம் அவர் சொல்றாரு. ரைட், ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் விமர்சகரை சொல்லிட்டோம், அதே சமயத்தில் டிடிவி தினகரன் மேலே செல்வாக்கு ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்றதுல என்ன இதெல்லாம் ஒரு, அது குறிப்பா இந்த பர்டிகுலர் பிஜேபியை நாங்கள் தாக்கணும்னு வந்து உட்காந்து பேசுறது எப்படி அரசியல் விமர்சகரை ஏத்துக்க முடியும்? அப்படி இல்லை, இல்லை நீங்க அரசியல் விமர்சகர் என்ன பெருமை சொல்லு ஒன்று சொல்லுங்க, நீங்க ஏன் வைரமுத்து பேசினாருன்னா அது எதிர்வினை ஆற்றனா? எதிர்வினை ஆற்றது உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா உங்க இஷ்டம் அது, ஆனா ஏன் ஒருத்தர் பேச வைக்கிறீங்க? தேவையாது
புதுக்கோட்டையில பெரியார் சிலை உடைச்சதுக்கும் ஹெச்ராஜ் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? அரஸ்ட் பண்ணது யாரு? நேற்று அரஸ்ட் பண்ணது யாரு? சிஆர்பிஎஃப் ஒரு போலீஸ்மேன் அரஸ்ட் பண்றாங்க. தூண்டுதல் ஒண்ணு இருக்குல்ல, தூண்டுதல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன கேக்குறேன், பெரியார் சிலை 50 வருஷமா இருக்கு, அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்துல இருந்து இருக்கு, எப்ப சிலையை உடைக்க வர்றாங்க? அம்பேத்கர் சிலை எப்படி உடைக்கிறாங்க? இல்ல பெரியார் சிலைக்கு வாங்க, ஒரு நிமிஷம், பெரியார் சிலை அவர் வாழ்ந்த காலத்துல இருந்து இருக்கு, எதிர்கருத்து பெரியாருக்கான எதிர்கருத்து அவர் வாழ்ந்த காலத்துல இருந்தே இருக்கு. பெரியார் சிலை உடைப்புன்றது எப்ப நடக்குது? உடைத்துன்னு நீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த நபரை கட்சி விட்டு நீக்கிட்டோம். அது மாதிரி வன்முறை சம்பவத்தை ஆதரிக்கிறது இல்ல. ஆனா நேத்து பெரியார் சிலையை வந்து தலையை உடைச்சது காரணம் அப்படியே கொண்டு வந்து நூல் எழில கொண்டு வந்து ஹெச் ராஜா அவர்கள் காரணம்ன்றீங்களே, அரஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணீங்க, அப்ப நீங்க தானே வாக்குமூலம் வாங்கினீங்க? பல வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டார். அதே நிலையை எச் ராஜா கூட வரும், அதே நிலையை எச் ராஜாவுக்கு கூட வரும், எடுக்க மாட்டோம் சொன்னாங்களா? எடுப்பார்கள். சட்டத்தை இன்றைக்கு கூட முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், யாராக நடக்கும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஆட்சியில் இருக்கும் போது அது நடக்காது. கோர்ட்ல குடுக்கறாங்களா? எப்படி குடுத்தும் குடுக்கலையே? யாரு இப்பதான் இப்போ ஆட்சியில் தவறா பதவி பண்றீங்க? இப்ப ஒவ்வொரு பாக்குறேன் என்னமோ ஆர்எஸ்எஸ் வந்து சென்னையில நடக்கல. யார் சொன்னது? ஜெயலலிதா காலத்தில் நடக்கல, எப்பவுமே நடக்கல. ஒரு நிமிஷம் இருங்க, ஜெயலலிதா பீரியட்லயும் கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்ல போய் வாங்கிட்டு வரும். குடுக்கல, நடத்திருக்கோம் இப்பவும் போன உடனே ரெட் கார்பெட் வெல்கம் குடுக்கறது இல்ல, இன்னைக்கும் குடுக்கறது இல்ல, கோர்ட்ல போய் தான் வாங்கிட்டு வரும். என்ன உங்களுக்கு பயம்? நாங்களா மாத்த சொல்றோம், எங்கேயோ ஒரு ஊர்வலம் வருது, 407 லாரியில வருது, அது போகுது, இவங்க இங்க ஊர்ல இங்க ஊருடுறாங்க. இப்ப இங்க ரோட்ல ஏன் விடுறீங்க? ஏன் விடுறீங்க? ஏன் விட்டா என்ன? அது பாட்டுக்கு அவங்க மீதே போயிட்டு போறாங்க. 4 ஸ்டேட்ல வருது, கேட்டா பெரியார் மண் அண்ணா மண்றாங்க. இல்ல நீங்க பிரச்சனை பண்றீங்க, நீங்க பிரச்சனை பண்றீங்க. ஏன் ஒருத்தர் கவர்மெண்ட்ல பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க? ஏன் மாத்துறீங்க? உணர்வுகளை தெரிவிக்கிறாங்க, மண்ணுல உருள்றாங்கங்கிற வார்த்தை தவறான வார்த்தை. இல்ல இல்ல, யாரு யாரு யார சொல்றாங்க? யார சொன்னா உங்களுக்கு யாரு புரிஞ்சது? இல்ல இல்ல, நீங்க வந்து மண்ணுல உருள்றாங்க. நேத்து தார் ரோட்ல படுத்துக்கிட்டு நான் வெளியில போக மாட்டேன்னு கேஸ் போட்டிருக்காங்க எம்எல்ஏ மேல. இல்ல இல்ல, அவரு வந்து உணர்வுகளை பிரதிபலிக்கிறார், அதுல என்ன தவறு இருக்கு? அந்த உணர்வுகளை பிரதிபலிப்பதில் என்ன தவறு இருக்கு? ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எல்லாம் ஒன்னு சொல்ல இல்ல இல்ல, ரோட்ல படுத்துக்கிட்டு நான் வர மாட்டேன்னு போராட்ட முறைதாங்க. எங்கேயோ நடக்கிறதுக்கு இங்க பண்றது யார் பிரச்சனை தூண்டுறாங்க? இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது, யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ஜனங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. அது பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு போயிருக்கும். நீங்க ஏன் கிளப்புறீங்கன்னா தெரியறதுனாலயே வளரது இல்ல, பிஜேபி இங்க இருக்கிறதுனால. சரி நன்றி சொல்லிருங்க உங்களுக்கு. நன்றி இல்ல, உங்களுக்கு எங்களுக்கு தெரியாத ஒரு கட்சிக்கு தெரியாத நேரத்துக்கு இவ்வளவு விளம்பரம் கொடுத்தீங்க. பிஜேபினாலே மதம், இவங்க வேணும்ட்டு கிரியேட் பண்றாங்க. அது பாட்டு வந்து அது பாட்டு 4 ஸ்டேட்ல வருது. இன்றைய தலைப்புக்கு வருவோம், நிறைவு கருத்து ஷானவாஸ். அதாவது 18 MLAக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகும் கூட, தகுதி நீக்கம் செய்யப்பட்டது உட்பட எல்லாவற்றிலும் கூட மத்திய அரசு இந்த அரசை தாங்கி பிடித்து நிற்கிறது. இவ்வளவு ஒரு பெரும்பான்மை இழந்த ஒரு மைனாரிட்டி அரசு நீடித்து கொண்டிருக்கிறதுனா இவர்களுடைய வலிமையால் அல்ல, இவர்களுடைய மக்கள் செல்வாக்கால் அல்ல, முழுக்க முழுக்க மோடி அரசினுடைய பின்துணையால் மட்டும்தான் இந்த அரசு நீடிக்குது. அப்ப இந்த அரசு நீடிப்பதே மோடி அரசு இவங்க பின்னால் இருக்குங்கிறதுக்கான மிகப்பெரிய சாட்சி தான். கேளுங்க, எனவே அதுல குறிப்பா பார்க்க வேண்டியது, தொடர்ந்து இந்த அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும்
அதாவது இப்போ ஓபிஎஸ் மேலே இருக்கக்கூடிய வழக்கு, அதன் மீது எந்த ரெய்டும் நடந்து விடாமல் அப்படியே பார்த்து பாதுகாத்து அவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீது மட்டும் எல்லா மத்திய புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை எல்லா துறையை வச்சு நடத்துறதுக்கு பின்னாடியே இவரை பாதுகாக்கிற வேலை தான் இருக்கு. உங்கள் நிறைவு கருத்து ரொம்ப சிம்பிளாங்க. திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்து அழகாக இப்போ எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சி வந்திருக்கு. எல்லாரும் ஒன்றா போய் ஒன்றா வந்துட்டுருக்காங்கன்னு. காவிரி மேலாண்மை வாரியத்தில் மட்டும் அது இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. நல்லா சுமூகமாக டீ சாப்பிட்டு நல்லா இருந்த ஒரு உறவை தேவையில்லாமல் நேற்று இது சுரணை கட்ட அரசு, சூடு சுரணை கட்ட அரசு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் திறந்தாழ்ந்து பேசும்போது திருப்பி இவங்களுக்கு கோபம் வரும், இவங்களுக்கு அவங்களுக்கு ரிஃப்ட் வரும். தமிழ்நாட்டில் எப்பவுமே அதிமுக திமுக இப்படி தான் இருக்கும். திமுக ஓட்டன்ட்னு சொல்கிறது தரமான வார்த்தை. என்ன விஷயம்னா எக்காரணத்துக்கு கொண்டோம் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், அதுக்கு இந்த அதிமுக அரசை இழுத்து விடணும். கோர்ட்ல கேஸ் நடக்குது, அவர் சொல்றாரு இப்ப எப்படி இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணலான்றது. கோர்ட்ல ஸ்டே கிளியரா கொடுத்து வாங்கினது இவங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு வாங்கின ஸ்டே வாங்கினது திமுக. நேற்று அவர் சொல்றாரு இதுல எப்படி நீங்க வந்து பட்ஜெட்டை பாஸ் பண்ணலாம், இது நியாயமா? சரி, பிஜேபி ஏடிஎம்கே வந்துருங்க, பிஜேபி ஏடிஎம்கே தான் நிறைவு கருத்து. இல்ல அதுதான் சொல்றேங்க, நாங்க எப்பவும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும், சுமூகமான உறவுல தான் இருக்கும். அவங்க சொன்னதை நீங்க தான் பெருசா எடுத்துட்டு. நன்றி சார். பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதுதான் உண்மையான ஒன்று. 2007 39 எம்பிக்களை திமுக வச்சிருந்தாங்க. அன்றைக்கு அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் மத்தியில இவர்கள் கூட்டணி இல்லாம ஆட்சியை அமைக்க முடியாது. அந்த சூழ்நிலை அவர் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தா அன்றைக்கே மேலாண்மை வாரியம் அமைத்திருப்பாங்க, அன்றைக்கே அரசியலை வெளியிட்டு இருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அரசியலுக்காக ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி என்று சொல்வது வந்து இவர் வந்து கையாளாகத்தனம் தான் நான் பார்க்கிறேன். நன்றி. தேவையில்லாத பிஜேபி மேலே சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. காவேரி வாரியம் அமைஞ்சிரும், இல்லை ஜெயலலிதா பிஜேபி 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 அதிமுகவுடைய உறவுன்றது உறவே இல்லை, எதிர்ப்பு தான் அப்படின்றது தொடரும், இதுதான் அடுத்து நடக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இப்போ பாஜக நினைச்சாலும் இந்த அரசை வந்து நம்பர் கேமில் கவுழ்க்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குங்கிறத பார்க்கணும். ஒரு மூவ் ஒரு கட்சி எடுக்கணும்னா மற்ற கட்சிகள்லாம் என்னென்ன மூவ் எடுக்குங்கிறத வந்து நாம் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு யாரையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. என்றாலும் தமிழகத்தை சார்ந்த எம்ஜிஆர் என்றாலும் சரி, ஜெயலலிதா என்றாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி என்றாலும் சரி, மத்திய அரசை இணைந்து போவது வந்து இங்கே தமிழகத்தில் வழக்கம்தான். மொராஜி வந்து நீங்கள் இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுக்காதீங்கன்னு சொல்லும்போது வந்து எம்ஜிஆர் வந்து அதை பண்ணார். அதே டைமில் நீங்கள் மனோகரனை சீஃப் மினிஸ்டராகனா எம்ஜிஆர் கேட்க மாட்டார். அதே தான் குருமூர்த்தி சொன்ன பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் தாங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஸோ தங்கள் சர்வைவலுக்கு தங்கள் பதவிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஜெயலலிதாவின் ஓவிய விளக்கம் சென்னமேனி வித்யாசாகர் ராவை ஜெயலலிதா வரவேற்றதும் வழி அனுப்புவதும். ஜெயலலிதாவுக்கு ஒரு நீதி, எடப்பாடிக்கு ஒரு நீதி, எம்ஜிஆருக்கு ஒரு நீதி பார்க்க வேண்டாம். ஆய்ந்து பார்த்தால் எல்லாரும் எப்படி இருக்கிறாள் என்பது நன்றாக. ஜெயலலிதாவே பிஜேபியுடைய ஆளுநரை இணங்கி போனார்கள், மத்திய அரசுடைய திட்டங்களை எதிர்த்து கடைசி வரைக்கும் போராடினார். இந்த மாதிரி நீட்டெல்லாம் வந்து நம்ம மேல அவங்க காலத்துல அவருக்கு ஒரு போட்டோ வச்சு சொல்றாரு. நம்ம நிறைவு கருத்தை கேட்டு முடிக்கலாம். ஒரு வரியில உங்க நிறைவு கருத்து சார். பிஜேபியினுடைய தமிழகத்தினுடைய அட்மின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, இவர்களுக்கு மாற்றம்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர்கள் வந்து தேவையற்ற முறையில் மக்களை திசை திருப்பக்கூடியதற்காக இது போன்ற வார்த்தை ஜாலங்களை காட்டி கொண்டிருக்கிறார்கள். செயல்பாடுகளில் இவர்கள் அப்படியே பிஜேபி அடி ஒற்றி நடக்கக்கூடிய ஒரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. உதாரணம் ஒன்று சொல்லுங்க, புதிய விவாதத்துக்கு போக ஏராளமான ஆதாரங்கள். நன்றி நன்றி, நிறைவு செய்யலாம். உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.